ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்எஸ்ஐ எக்ஸாம் டேட் எப்போ வந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பழைய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 28/12/2019 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும், 29/12/2019 ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ் படி பார்த்துருந்தீங்கன்னா, இன்றைக்கு நம்மளுக்கு எக்ஸாமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி எக்ஸாமுக்கு போயிருந்தோம் அவங்க. ஸோ இது மாதிரி எதுவுமே நம்மளுக்கு நடக்கவே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆல் டிக்கெட்டும் வரல, எக்ஸாம் டேட் எப்போனு கிளியராக தெரியல, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இப்போ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் டேட் எப்போ, மாற்றி வச்ச டேட் எப்போ, நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதை வந்து இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்ட் TNUSRB ஆஸ் கோயிங் டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் தாலுக் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வில் பி ஹெல்ட் ஆன் 28/12/2019 to 29/12/2019. கேண்டிடேட் கேன் டவுன்லோட் யூ அண்ட் சர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் டு டேட் 2019 ஃபார் அவர் வெப்சைட், ஓகேங்களா? சரிங்க, ஃப்ரம் அவர் வெப்சைட் போட்டுச்சு. ஸோ இதில் சொல்லியிருக்க டேட்டில் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ ஓவரால் நம்மளுக்கு 969 வேகன்சி இருக்குதுங்க டிஎன் சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ நம்மளுக்கு பழைய அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டைம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு புதுசு பார்த்துடலாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பழைய அனௌன்ஸ்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2019 டைம் லைன் போட்டு, இது வந்து நம்மளுடைய பழைய அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ இதில் என்ன எக்ஸாம் டேட்டுன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 28/12/2019 to 29/12/2019. ஸோ ஓப்பன் கேண்டிடேட்டு 29ஆம் தேதியும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு 28ஆம் தேதியும் போட்டுச்சு. ஸோ அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கலை. இப்போ வந்து எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து அவளோட எதிர்பார்த்திருந்த எஸ்ஐ எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 11/1/2020. அப்போ வந்து எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் 12/1/2020 எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் நடக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கு 5 இல்லை 6 ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆல் டிக்கெட் வந்தாலே உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நீங்களே நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஆல் டிக்கெட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினே இருக்கணும். ஏன்னா எவ்வளோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாதுங்க. இப்போ TNPSC குரூப் 4 இல்லை TNPSC இல்லை இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லா எக்ஸாம் வந்து நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சில எக்ஸாமில் மட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் PCயாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்க. 1500 மீட்டர் ஓடுறது, ரோப் ஏறுறது, இந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், 100 மீட்டர் 400 மீட்டர். ஸோ போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுத்தால் தாங்க, ஃபிசிக்கலில் ஜஸ்ட்டு நீங்கள் சிங்கிள் ஸ்டார் அடித்தா உங்களுக்கு வேலைன்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ இது ரெண்டுத்துலையும் அப்போ தாங்க உங்களால் வந்து கண்டிப்பாக போலீஸே ஆக முடியும். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரியாத ரொம்ப தவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இதுதாங்க கரெக்டான டேட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், எப்போ எக்ஸாம் சொல்லிட்டு, 11/1/2020 வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும், 12/1/2020 வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் நடக்குதுங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம் சேலஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.